Hi students, I am Tamilarasan here. இன்னைக்கு நம்ம 12th standard physicsல electrostatics first lessonல electric flux அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். சரியா? ஓகே. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஏரியா வெக்டர் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏரியா அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. இப்போ இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துருக்குறோம். இதனோட லெங்த் 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இதனோட பிரெத்து வந்து 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். அப்போ இதனுடைய ஏரியா வந்து 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. இப்போ இந்த இடத்துல ஏரியா வந்து ஸ்கேலார். அப்போ அதை ஒரு வெக்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக நம்ம ஒரு நார்மல் யூனிட் வெக்டரை கன்சிடர் பண்ணுறோம். இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் யூனிட் வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90. அப்போது ஏரியா வெக்டர் அப்படிங்கிறது இந்த மேக்னிடியூட் ஆஃப் த ஏரியாவையும் யூனிட் நார்மல் வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போது இந்த ஏரியா, அது இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கிறேன். அதான் 10 சென்டிமீட்டர் லெங்த்து, 5 சென்டிமீட்டர் பிரெத்து அப்படின்னு எடுத்துக்கலாம். இதனுடைய மேக்னிடியூடு மாறுமா அப்படின்னு சொன்னால் நமக்கு மாறாது அப்படின்னு சொல்லிடுவீங்க நீங்கள். இப்போ இந்த இடத்துல இது நார்மல் வெக்டர். நம்ம ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை பொறுத்து அதனுடைய மேக்னிடியூட் மாறுற மாதிரி தோணும். எப்படி மாறுதுன்னு பார்க்கலாமா? சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துக்கிட்டே இருக்கோம், உங்களுடைய விஷனுக்கு இதனுடைய ஏரியா பாருங்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரே ஒரு லைன் மட்டும்தான் தெரியுது, அதுதான் ஏரியா. இப்போ வர வர ஏரியா விஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஃபுல் விஷனில் கிடைக்குது. இப்போ திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து உங்களுடைய விஷனில் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் தெரியுது அந்த ஏரியாவா. அப்போ இந்த பர்டிகுலர் டைரக்ஷனை பொறுத்து மேக்னிடியூட் ஆஃப் த ஏரியா சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது. அப்போ அந்த சேஞ்சை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு வெக்டர் குவான்டிட்டி கொடுக்குறாங்க. ஏன் ஏரியாவுக்கு வெக்டர் குவான்டிட்டி கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுதா? சரி, நம்ம வந்து இப்போ இந்த ஏரியாவை வச்சு நம்ம ஃப்ளக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இன்க்ளைண்டாக ஒரு கிவன் ஏரியாவை எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய நார்மல் வெக்டர் தான் இந்த இடத்துல என் கேப். இதனோட லெங்த்து வந்து கம்மியாக போடணும், நான் கொஞ்சம் விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் லெங்த்தியாக போட்டிருக்கிறேன். இது யூனிட் வெக்டர், இது வந்து ஈ வெக்டர். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளவு? தீட்டா. இப்போ ஃப்ளக்ஸுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாமா? ஓகே. த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் crossing a given area kept normal to the electric field lines is called electric flux. நம்ம இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனுக்கு பர்பண்டிகுலராக வச்சுருக்கக்கூடிய ஒரு கிவன் ஏரியா வழியாக பாஸ் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல எல்லா கேஸ்லேயும் நம்ம நார்மலாக வைக்க முடியாது, இந்த இடத்துல இன்க்ளைண்டாக வச்சுருக்கிறோம். அப்போது இந்த இடத்துல இந்த ஈ வெக்டருக்கும் என் கேப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. அப்போ தீட்டா இன்க்ளைண்டாக வச்சுருக்கும் பொழுது நம்ம ஃப்ளக்ஸு வேணும்னா என்ன செய்யணும், இதனுடைய மேக்னிடியூடை, ஏரியாவுனுடைய மேக்னிடியூடு ஏயோட நம்ம என்ன செய்யணும், இந்த ஈயை ரெண்டாக காம்பனண்ட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். அலாங் த நார்மல் என்ன ஃபேக்டர் இருக்குன்னா ஈ காசிட்டா. அப்போ இந்த ஈ காசிட்டாவை நம்ம என்ன செய்கிறோம், ஏயோட மல்டிப்ளை பண்ணால் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்களா, இப்படியும் புரிஞ்சுக்கலாம். எப்படி? ஈ வெக்டர் டாட் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஈ ஏ காஸ்தீட்டா. புரியுதா? இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போது நம்ம யூனிட் பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை டெஸ்ட் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய யூனிட் வந்து நியூட்டன் பை கூலும். அப்போ இந்த இடத்துல நியூட்டன் பை கூலுமை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? மிச்சம் என்ன இருக்குது? ஏரியா இருக்குது. ஏரியாவுக்கு என்ன யூனிட்டு? மீட்டர் ஸ்கொயர். அப்போ மொத்தமாக இந்த ஃப்ளக்ஸுக்கு யூனிட்டு என்ன அப்படி சொன்னால் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ். புரிஞ்சிக்க முடியுதா? இந்த ஃப்ளக்ஸு வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு பாசிட்டிவ் வேல்யூவும் இருக்கும் நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கும். புரிஞ்சிக்க முடியுதா? சரி, இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜை கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் சார்ஜ் என்ன செய்யுது, இட் கிவ்ஸ் அ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் டு த ஃப்ரீ ஸ்பேஸ் இன் ஆல் டைரக்ஷன். 3D யோசிச்சு பாருங்கள், எல்லா டைரக்ஷன்லையும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைனை கொடுக்கும்.
அப்போ இந்த இடத்துல ஒரு யூனிட் இந்த இடத்துல ஒரு q குவாண்டிட்டியா பாசிட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்ணா அதுல இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைன் வந்து அவுட்வர்டா இருக்கும் நமக்கு எல்லா டைரக்ஷனலயும் கொடுக்கும் சரியா ஓகே இப்போ இங்க ஒரு गिवन ஏரியா எடுத்துக்கறோம் அது அந்த சார்ஜ்க்கு பக்கத்துல வைக்கும் பொழுது அந்த गिवन ஏரியா வழியா பாஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் ஏ பொசிஷன்ல வைக்கும் பொழுது அதுவே கொஞ்சம் தள்ளி வைக்கும் பொழுது அதே गिवन ஏரியா வழியா பாஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் லைன் என்ன வர்க்கு கம்மியா இருக்கு அப்ப ஏ பொசிஷன் பி பொசிஷன்ல வச்சு கம்பேர் பண்றோம் அப்ப கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுது இந்த ரீஜன் ஏ இல ரீஜன் ஏ இல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரெngth என்னவா இருக்கு இன்கிரீஸ் அந்த ஸ்ட்ரெngth வந்து அதிகமா இருக்கு அதுவே டிஸ்டன்ஸ் வந்து போக 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 நமக்கு என்ன ஆகும் சொன்னாக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரெngth கம்மியாகும் ஒரு गिवन ஏரியா வழியா பாஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும் கம்மியாகும் புரிஞ்சுக்க முடியதா ஓகே இப்போ நம்ம இதல ஸ்பெஷல் கேஸ் பார்க்கலாம் இந்த ஸ்பெஷல் கேஸ் அப்படிங்கறது என்னன்னு சொன்னா The surface area placed perpendicular to the electric field, normal to the electric field. சரியா? அப்போ அந்த நேரத்தில் E வெக்டருக்கும் N கேப்புக்கும் எப்படி இருக்கு ஒண்ணுக்கொண்ணு பேரலலா இருக்கு பேரலலா இருக்கு இல்லையா சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஆங்கிள் என்ன வருதுன்னு சொன்னா ஜீரோ வரும் அப்போ தீட்டாஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொன்னா காஸ் ஜீரோஸ் ஈக்குவல் டு ஒன் இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணா ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணா ஃப்ளக்ஸ் ஃபை ஃபை இ இஸ் ஈக்குவல் டு இ ஏ இ ஏ இதுதான் நமக்கு ஃபார்முலா எந்த கேஸ்ல நமக்கு இது ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம அடுத்த கேஸ்ல பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல என்ன வச்சிருக்கோம் அப்படி சொன்னா இந்த தி சர்ஃப் गिवन ஏரியாவை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலலா வச்சிருக்கோம் அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பேரலா வச்சிருக்கோம் இது வந்து என்னது யூனிட் வெக்டர் அப்ப n கேப்புக்கும் e வெக்டருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் எவ்வளவு 90 டிகிரி இந்த ஃபார்முலாவுல நம்ம தீட்டா is equal to 90 னு சப்ஸ்டிட் பண்ணா cos 90 is equal to 0 அப்ப இந்த டம் ஃபுல்லா என்னவாயிடும் 0 ஆயிடும் இப்ப ஃப்ளக்ஸ் ஃபை e is equal to 0 அப்படினா என்ன அர்த்தம் அப்படி சொன்னா இங்க பாருங்க இந்த இடத்துல இதுதான் गिवन ஏரியா இந்த गिवन ஏரியாவை இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம பேரலலா வச்சா நோ லைன் பாஸ் த்ரூ த ஏரியா ஏரியா வழியா உள்ள பூந்து வெளியில வரக்கூடிய லைன் ஒண்ணுமே கிடையாது ஒன்னு மேல போகும் அப்படி இல்லனா கீழ அந்த லைன்ஸ் போகும் அப்ப அந்த அது வழியா பாஸ் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 0 அதுதான் நம்ம அந்த இடத்துல ஃப்ளக்ஸ் 0 அப்படி சொல்றோம் புரிஞ்சுக்க முடியதா சரி நெக்ஸ்ட் கொஞ்சம் இன்க்ளைண்டாக வச்சுருக்கோம் இந்த இடத்துல அதாவது இந்த இ வெக்டருக்கும் என் கேப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா ஒரு இது என் கேப் அப்படின்னு வச்சுக்கலாம் இது இ வெக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டுக்கும் தீட்டா இருக்கு இப்போ இந்த என்ன செய்கிறோம் அப்படி சொன்னால் இந்த இயை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம் ஒன்று இந்த தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் காம்பனண்ட் வந்து இ காஸ் தீட்டா இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் காம்பனண்ட் அதாவது இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலல் காம்பனண்ட் அது வந்து இ சைன் தீட்டா அப்ப ரெண்டா நம்ம பிரிச்சிருக்கோம் ஒரு காம்பனண்ட் வந்து பர்பெண்டிகுலர் காம்பனண்ட் அது வந்து என்னன்னு சொன்னாக்க நமக்கு இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர் காம்பனண்ட் என்ன இ காஸ் தீட்டா அடுத்தது வந்து நமக்கு பேரலல் காம்பனண்ட் பேரலல் இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலல் காம்பனண்ட் இ சைன் தீட்டா அப்ப இந்த E sin theta cannot contribute any flux. அப்போ எது மட்டும்தான் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா E cos theta தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. அப்போ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ண நமக்கு flux வேணும்னு சொன்னா இந்த E cos theta வோட எதை மல்டிப்ளை பண்ணோம்? இந்த ஏரியாவுனுடைய மேக்னிட்யூடை மல்டிப்ளை பண்ணோம். புரிஞ்சுக்க முடியுதா? This is a general expression. For the flux. புரிஞ்சுக்க முடியுதா? இது third case. இப்போ நம்ம electric fluxனா என்ன? அதனுடைய special case பார்த்துட்டோமா? Subscribe my channel Prime Physics. Thank you my dear students.